வாயை திறந்தாலே அடிமைகள் அடிமைகள் என்று அதிமுகவை விமர்சித்துக் கொண்டிருந்த வாய்களெல்லாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்று தேடி பார்த்தால் கடல்லையே இல்லையா என்ற கணக்காக காணாமல் போய்விட்டன. நீட் தேர்வா அதிமுக அடிமை, காவிரி நீரா அதிமுக அடிமை, அதுவா இதுவா எதுவாக இருந்தாலும் திமுகவின் வாயில் வந்ததெல்லாம் அதுதான். ஆனால் இன்று உண்மையான அடிமை யார் என்று கடைக்கோடியில் இருக்கும் பாமர மக்களே உணர்ந்து விட்டார்கள். ஆம், அடிமைகளின் கூடாரம், கொத்தடிமைகளின் கூடாரம் திமுக. ஐயோ, நாங்க சுயமரியாதை சுரங்கம் என்று காலரை தூக்கிவிட்டு திரியும் திமுகவினரிடம் அந்த நீட்டு என்னாச்சுங்க என்று கேட்டு பாருங்களேன், அப்படியே நீட்டாக ஒதுங்கி விடுவார்கள். பாஜக உத்தரவு கொடுக்கல, நீட் விலக்கு கிடைக்கல என்பார்கள். அந்த கரண்ட் பில்லை ஏன் ஏத்துனீங்க என்று கேட்டால் ஷாக் அடித்தது போல ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்து விட்டு பாஜக ஏத்த சொன்னாங்க ஏத்தனும் என்பார்கள். 1998 பாஜகவுடன் கூட்டணி போட்டு ஆட்சியில் அமைச்சர் பதவி அனுபவித்து விட்டு தீண்டத்தகாத கட்சியா என்றெல்லாம் கருணாநிதி காலத்திலேயே வசனம் பேசி அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர்கள்தான் இந்த திமுகவினர். அப்படியே இந்த பக்கம் காவிரியில ஏன் தண்ணி வரல என்றால் காங்கிரஸ் தரமாட்டாங்க, அதான் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் என்பார்கள் கூச்சநாச்சமே இல்லாமல். அட, உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் தானே கர்நாடகால ஆட்சியில் இருக்கிறாங்க, பிறகு என்ன தண்ணீரை கேட்டு வாங்கலாமே என்றால் அது 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 வந்து போய் என்று கையை பிசைந்து கொண்டு நிற்பார்கள். அட, INDAA கூட்டணியின் முதல் கூட்டம் பீகாரில் நடந்த போதே டெல்லி சேவைகள் மசோதாவை காங்கிரஸ் எதிர்த்தால்தான் கூட்டணியில் தொடர்வோம் என்பதில் உறுதியாக இருந்தது ஆம் ஆத்மி கட்சி. ஜூலை மாதம் பெங்களூருவில் நடந்த INDAA கூட்டணியின் கூட்டத்துக்கு முன்பாகவே இதை ஏற்றுக்கொண்டது காங்கிரஸ். ஆனால் அதே பெங்களூரு கூட்டத்தில் கலந்து கொள்ள ஸ்டாலின் சென்றார். அவரை வரவேற்றது கர்நாடகாவின் துணை முதல்வரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான TK சிவக்குமார் தான். காவிரி நீர் குறித்து கட்சியிடமும் கேட்கவில்லை, அமைச்சரிடமும் கேட்கவில்லை, கூட்டணியின் கூட்டத்திலும் கேட்கவில்லை. கப் சுப் என்று இருந்துவிட்டு கமுக்கமாக ஊர் திரும்பினார் ஸ்டாலின். ஏன் கேட்கவில்லை? பயம்தான், வேற என்ன? எங்கே கேள்வி கேட்டால் கூட்டணியிலிருந்து திமுகவை விரட்டி அடித்து விடுவார்களோ என்ற பயம்தான். இப்போது சொல்லுங்கள், உண்மையான அடிமை கட்சி திமுக தானே? எப்போது பார்த்தாலும் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது எமர்ஜென்சியின் போது மிசாவை பார்த்தவர்கள் என்று கூறுகிறார். அப்போது யாருடைய ஆட்சி மத்தியில்? காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிதானே. அந்த ஆட்சியில் தான் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது, அப்போதுதான் மிசாவும் கொண்டு வரப்பட்டது. அப்படியெல்லாம் பாதிக்கப்பட்ட திமுகவினர் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு முதல்வர் ஸ்டாலினும் அவரது குடும்பமும் காங்கிரசுக்கு தற்போது வரை அடிமையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக உண்மையான அடிமை கட்சி திமுக தான் என்பதையும் உண்மையான அடிமைகள் திமுகவினர் தான் என்பதும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்தவுடன் ஐயையோ சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்களே என்ற வடிவேலு காமெடி கணக்காக பதறி அடித்து கொண்டிருக்கிறது திமுக. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். பொறுங்கள், இன்னும் சில நாட்களில் எந்தெந்த கட்சிகளின் காலடியில் பாத பூஜை செய்ய போகிறது திமுக என்பதை பார்க்கும் என்டர்டெயின்மெண்ட்கள் எல்லாம் நமக்காக காத்திருக்கின்றன.